கோவையில் கொரோனா தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தனியார் பொறியியல் கல்லூரியில் கொரோனா சிகிச்சை மையம் திறப்பு குறித்தும் தற்போது அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். மோகன், விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் கொரோனாவினுடைய இரண்டாவது அலை அதிவேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் அதனிலிருந்து மக்களை தற்காத்து வைப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். போர்க்கால அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த பணிகளை நேரடியாக களத்தில் சென்று பார்வையிடக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் ஒரு பகுதியாக இன்று காலை சேலத்திலும் அதற்கு பின்பாக ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இன்று கோவில் பிற்பகலுக்கு பிறப்பாக அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கோவில் கொடிசியா மற்றும் குமரகுரு உள்ளிட்ட இரண்டு இடங்கள் குமரகுரு கல்லூரி உள்ளிட்ட இரண்டு இடங்களில் அமைக்கப்பட்டக்கூடிய கொரோனாவுடைய சிறப்பு சிகிச்சை மையங்களில் நேரடியாக பார்வையிட்டு தற்சமயம் நிறைவு செய்திருக்கின்றார். இந்த பணி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் முதல் நாளினுடைய ஆய்வுப் பணி என்பது முற்றிலுமாக நிறைவு பெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக கோவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் கொரோனா நிதி திரட்டல் நிகழ்வு என்பது நடைபெற்றது. சர்க்கிட் ஹவுஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் கொரோனா நிவாரண நிதியாக அதுக்கான காசோலைகளை வழங்கினார்கள். அதன் அடுத்த நிகழ்ச்சியாக கொடிசியா ஹாலில், அதாவது கொடிசியா ஹாலை பொறுத்தவரையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹால்களில் 220 படுக்கை வசதிகள் கொண்ட அரங்கு என்பது சிகிச்சை, அதாவது சித்த சிகிச்சைக்காக, சித்த மருத்துவ சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இரண்டு ஹால், அதாவது ஏ ஹால் சித்த மருத்துவ சிகிச்சைக்காகவும், பிசி உள்ளிட்ட இரண்டு ஹால்களிலும் 500 மேற்பட்ட படுக்கை வசதி கொண்ட அந்த ஹால்களை நேரடியாக இந்த ஆங்கில மருத்துவத்தின் சிகிச்சையில் பெறக்கூடிய நோயாளிகளுக்கு என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் மூன்று ஹால்களிலும் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரோனா சிகிச்சை மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த இங்கு 300 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அவர் மதுரைக்கு விமானம் மூலமாக செல்கின்றார். ஒட்டுமொத்தமாக கோவையில் மொத்தம் 3 நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த ஆய்வுப் பணியின் போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கயல்வெளி, மு பி சாமிநாதன், செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன், சக்கரமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட உறவை அலுவலர் ராமதுரை முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு இந்த கொரோனா தடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, இந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், அதே போன்று அது இது தொடர்பாக ஆலோசனை வழங்கப்பட்டது. அதே போன்று மிக முக்கியமாக இந்த கொரோனாவுடைய இரண்டாம் அலை என்பது அதி தீவிரமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். அதே போல மருத்துவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். கொரோனாவை பொறுத்தவரையில் கோவை மாவட்டத்தில் 100,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு டெஸ்ட் செய்யும் பொழுது அந்த பரிசோதனையில் 3,000 பேர், கிட்டத்தட்ட 30% மேற்பட்டோர் நேரடியாக பாதிக்கக்கூடிய சூழல், அதாவது சிகிச்சை, அதாவது டெஸ்ட் பண்ணக்கூடிய பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதில் 30% பேர் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடிய நிலை என்பது கோவையில் இருக்கிறது. எனவே அதிதீவிரமாக பரவக்கூடிய கோவை மாவட்டத்தில் இதுபோன்ற ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த பணியை தற்போது முதலமைச்சர் நிறைவு செய்திருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தனி விமானம் மூலமாக மதுரைக்கு செல்கின்றார். நாளை மதுரை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றார். மோகன், அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.